ஐயோ என்னன்றதும் தெரியலையே. அப்புறமா போய் கேட்டா தருவாங்களா? சமாளிச்சிடலாம். ஒரு முக்கியமான விஷயம், இதை நம்ம ப்ராஜெக்ட் சென்டர்ல தான் வாங்கணும் அப்படிங்கறத தயவு செஞ்சு எங்கேயும் ஓபன் பண்ணிடாதீங்க, புரியுதா? சவுண்டு முக்கியமா உனக்கு தான் சொல்றேன், நீ எங்கேயும் வளரி வச்சிடாத இத பத்தி. போலாம் போலாம். என்ன சார் பாக்குறீங்க? அவங்க மூணு பேருக்கும் நான் தான் மென்டாரு, அவங்க ப்ராஜெக்ட் மட்டும் பாருங்க, நீங்க அசந்து போயிடுவீங்க. பாருங்க பாருங்க. ஆமா ஆமா, உண்மையிலே அசர அளவுக்கு தான் ப்ராஜெக்ட் இருக்கு. இந்தாங்க இந்த அசர வைக்கிற ப்ராஜெக்ட நீங்களே பாருங்க. என்ன ஏழுடா இது? சரி, மூணு பேர் மட்டும் வந்திருக்கீங்களே, ப்ராஜெக்ட் எங்க? யாராச்சும் ஒருத்தர் தெளிவா பதில் சொல்றீங்களா? நேத்தி வரை எங்க வீட்டுல தான் சார் இருந்துச்சு, ரிப்பேர்னு இவ தான் சார் வாங்கிட்டு போனா. அது வந்து இன்னைக்கு காலையில தான் இவ வாங்கிட்டு போனா. ஆமா சார், எங்க வீட்ல தான் இருக்கு. சரி, வீட்ல இருந்து போட்டோ எடுத்து அனுப்ப சொல்லு ப்ராஜெக்ட். சார் போன்லாம் காலேஜ்க்கு எடுத்து வர கூடாது சார். ஆமா சார், அதனால நான் எடுத்துட்டு வரல. இந்தாங்க என் போன் எடுத்துக்கோங்க. என்ன, வீட்ல யாருக்கிட்டயுமே போன் இல்ல அதானே? ஒரு ப்ராஜெக்ட் பண்ண சொன்னா அது உங்களாலயும் பண்ண முடியல, கடையில கொடுத்தும் பண்ண முடியல. என்ன சார் இதெல்லாம்? சார் நாங்க கடையில கொடுத்தோம்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுவா? நீங்களே உங்க ப்ராஜெக்ட் படிங்க. டே 1 ப்ராஜெக்ட் சென்டரில் நல்ல ப்ராஜெக்ட் கொடுத்தார்கள், அதை நாங்கள் ஓகே செய்தோம். டே 48 ப்ராஜெக்ட் சென்டரில் ஒரு டீ கொடுத்தார்கள், மிகவும் அருமையாக இருந்தது. என்ன என்ன பாக்குறீங்க? நான் தான் உங்ககிட்ட எதுவுமே பேசலையே. இதுக்கு மேல என்னடி நீ பேசணும்? மொத்தத்தை எழுதி வச்சிருக்கியே. வாட்டர் கிளீனிங் யூசிங் நானோ டெக்னாலஜி. முந்தானேத்து கேடிவில படம் பாத்தீங்களா? நான் பார்த்தேன் சார், ஹீரோ படம் போட்டிருந்தான். படம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு சார். ஓ, அதுல இதே மாதிரி ஒரு கான்செப்ட் வந்திருக்குமே. ஆமா சார், அதை வச்சுதான் நான் இதே பண்ணேன். இடியட், அறிவில்ல, அதெல்லாம் ஆல்ரெடி வந்துருச்சு. சொசைட்டிக்கு யூஸ் ஆகுற மாதிரி புதுசா ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுங்க, உயிரை வாங்குறதுக்குன்னு வந்துடுறது. சார் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு சார், காத்துல ஈரப்பதம் கலந்துருக்கும்ல சார், அதையே நம்ம குடிநீரா மாத்த கூடாது. ஹோ, அப்படியா? சூப்பர் ஐடியா. இந்த பாலைவனத்துல மெலிசான்னு ஒரு துணியை காய போட்டு காலையில எந்திரிச்சு புளிஞ்சா பக்கெட் பக்கெட்டா தண்ணி வரும். அததான் எங்க வீட்டு மாடியில டெய்லி பண்ணி தண்ணி எடுக்கிறேன். போங்க, சொசைட்டிக்கு யூஸ் பண்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுங்க. ஹலோ, உனக்கு வேற தனியா சொல்லணுமா? போ மேன். என்னடா, என்ன ப்ராஜெக்ட் கொடுத்தாலும் கேன்சல் பண்றாரு, இப்ப என்னதான் பண்றது? சரி, இவன எங்க? இவன ஜூஸ் வாங்க அனுப்பியிருக்கேன். ப்ராஜெக்ட்டே ஒழுங்கா முடிக்கல, அதுக்குள்ள உனக்கு ஜூஸ். வெயில் அதிகமா இருக்குல்ல, ரொம்ப முக்கியம். இப்ப ப்ராஜெக்ட்டுக்கு என்ன பண்றது? அப்புறம் வை அவுட்ஸ்டாண்டிங்? ப்ராஜெக்ட் கொடுத்தோம், கேன்சல் பண்ணிட்டாங்க. அதான் பாத்தியா தேவா, ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க கேன்சல் பண்ணிருக்காங்களா? வெல், நம்ம ப்ராஜெக்ட் என்ன நிலைமையில இருக்கு? நம்ம ப்ராஜெக்ட்லாம் முடியிற நிலைமையில தான் இருக்கு. ஃபினிஷ் ஆகுற நிலைமையில இருக்கா? வாவ்,
பாவம் இவங்க என்ன பண்ண போறாங்களோ, இனி ஒரு ப்ராஜெக்ட செலக்ட் பண்ணி அதை கொடுத்து அதை அவங்க அக்செப்ட் பண்ணி விடுஞ்சிரும். ஆமா, எனக்கு இதுல ஒரு டவுட் இருக்கு, அப்புறம் கிளியர் பண்றேன். இவங்க நிலைமை நினைச்சா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. ஓகே, நம்ம போய் நம்ம வர்க்க பாக்கலாம். ஓகே ஓகே. பாத்தியா எப்படி கலாய்க்கறாங்கன்னு? இப்ப ப்ராஜெக்ட்க்கு என்ன பண்றது? நம்ம வேணா ப்ராஜெக்ட் சென்டர்ல போய் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? அங்க ட்ரை பண்ணா ஓகே சொல்வாங்களா? நம்ம ஓன் ப்ராஜெக்ட் கொடுத்தாலும் அவ வேணாங்கறாரு. நம்ம அங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அங்க நிறைய ப்ராஜெக்ட் இருக்கும், நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா ப்ராஜெக்ட் கிடைக்கும்ல? கிடைக்கும் தான் நினைக்கிறேன். என்ன என்ன காணோம் டேய்? எனக்கு எங்கடா ஜூஸ்? மறந்துட்டா? மறந்துட்டியா? என்ன டாப்பஸ், நீங்களும் இங்க இருக்கீங்க? ஏதோ காலேஜ்ல ஓனா ப்ராஜெக்ட் பண்ற மாதிரி எல்லாம் பேசுனீங்க. ம், கொஞ்சம் உங்களுக்கு பின்னாடி பாருங்க. என்ன இவ்வளவு பேர் நிக்கிறாங்க? என்னடா, காலேஜ்ல இருக்க எல்லாரும் இங்க தான் இருக்காங்க. அதானே, இதுக்கே ஷாக் ஆன இப்படி. எனக்கு பின்னாடி பாருங்க. இப்ப புரியுதா? உங்களை இங்க வர வைக்கதான் அங்க எந்த ப்ராஜெக்ட்டும் ஓகே பண்ணல. என்ன புரிய சார், மணி 5 எங்க சார் டீ சமோசாலாம்? சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே சார் டீ குடிச்சோம். சரி, டீ இல்லைனாலும் பரவாயில்ல, சமோசா எங்க? சார், சமோசா கேன்டீன்லயே காலி ஆச்சான் சார். என்ன சார் நீங்க எது சொன்னாலும் காலி ஆயிடுச்சு அது ஆயிடுச்சுன்னு? சே, எப்படி சார் எக்ஸ்ட்ரா வரது, எவ்வளவு கஷ்டம் தெரியல? அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சார். என்ன, எனக்கே இல்லடா. சரி குடுங்க, சமோசா வர வரைக்கும் சாப்பிடுறேன். சார், நான் இந்த லட்டுக்கெல்லாம் சமாதானம் ஆக மாட்டேன், எனக்கு சமோசா தான் வேணும். சார், இது கோயில கொடுத்த பிரசாதம் சார். சரி, சின்னதா இருக்கு. நீங்க என்னதான் சாமி பிரசாதம் கொடுத்தாலும் உங்களை கேள்வி கேட்டுதான் ஆகணும். எங்க ப்ராஜெக்ட்? ஏ பொண்ணு, நீ சொல்லு, எங்க ப்ராஜெக்ட்? என்ன வாய முடியும் கம்முங்கற, பேசு. என்ன பே பேவா, பேச்சு வராதா? அவ மௌன வரதத்துல இருக்கா, அதான் பேச மாட்டான். நீ மௌன வரதத்துல இருக்க, ஊம இல்ல, ஓவர் ஆக்டிங் போடாம நில்லு. மௌன வரதமா? உன்னை பார்த்தா நம்பற மாதிரியே இல்ல. டேய், எங்கடா ப்ராஜெக்ட், ஒழுங்கா சொல்லு. டேய், என்னடா சாய், என்ன விழுந்துட்டான்? குடிச்சிட்டு வந்திருக்கான் சார். அவன் உண்ணாவிரதம் சார், சாப்பிடாதனால மயங்கிட்டான். ஓஹோ, இவ மௌனவிரதம், இவரு உண்ணாவிரதமா? நீ என்ன பங்குனி விரதமா? நீ சாமி ஆனதோட நான் நம்பிடுவேன், ஆனா இவங்க ரெண்டு பேரும் இவன் பக்தர்னு சொன்ன பாத்தியா, அப்பதான் புடிச்சேன். இது மாதிரிலாம் பண்ணிருந்தீங்கன்னா அவள் தான் உங்களுக்கு. எங்க ப்ராஜெக்ட்? ப்ராஜெக்ட் சார், இப்போ ப்ராஜெக்ட்டுக்கான டெஸ்ட் தான் சார் போயிட்டு இருக்கு. ப்ராஜெக்ட் டெஸ்டா? புரியலையே, டெஸ்டிங்கா? ஆமா சார், நீங்க இப்போ ஒரு லட்டு சாப்பிட்டீங்கல்ல? ஆமா. அந்த லட்டு வந்து 1 முன்னாடி வச்ச லட்டு சார். ஆமா சார், அதை சாப்பிட்டா நிறைய பிரச்சனைகள் வரும், அதெல்லாம் தீக்கிறதுக்கு என்கிட்ட தான் சொல்யூஷன் இருக்கு. எப்படி? என்னமா சொல்ற, 1 முன்னாடி செஞ்சலடா? ஆமா சார், அப்படியே தல சுத்துமே. ஆமாமா, சுத்துற மாதிரி இருக்குமா? வயிறுலாம் கலக்குற மாதிரி இருக்குமே. வயிறு குடல சேர்ந்து கலக்குதுமா? இதுக்கான சொல்யூஷன் என் கையில தான் இருக்கு. நீங்க மட்டும் பாஸ் மார்க் போட்டுட்டீங்க, அதுக்கான சொல்யூஷன நான் உங்க கையில வச்சேன். என்னது பாஸ் மார்க் தானே? போட்டுறமா, சொல்யூஷன் குடுத்துருவல.
அம்மாடி போட்டம்மா, மூணு பேருமே பாஸ். அது சொல்யூஷன் தந்துடலாம் சார். இப்படிரா உண்மையாவே இந்த லட்டு ஒரு மாசத்துக்கு முன்னாடி செஞ்சதா? ஆமாடா, நீயே ஷாக் ஆகுற. திண்டியா போயிட்டு வர கிடக்குதே. சாப்பாடு ஜூஸ்.